யார் நீ? பொண்டாட்டி, ஏன் இப்படி ரோட்ல கட்டிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் இப்போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு ரெண்டி? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ, மறந்துட்டேன், என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்பிள்கிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வலையெல்லாம் மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இந்த வளையல் எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா? ஒத்தியா? ஏயா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா, மறந்துட்டேன், நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கல பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு, இது வந்துட்டீங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத், எனக்கு வர கோபத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை எத்துவேன். அதானே எங்க வீட்டுக்காரர் யாரு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டை படிச்சுட்டு வர்ற. இப்ப என்ன சொல்லிவிட்டா? வாய திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாய திறந்தாதே எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குது. ஆமா, சகுனம் நல்லா இருக்கா. வாங்க. அது சுரணாய் இல்ல, நீதாயா சுரணாய்? நானா? என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? கொப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரைச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ, போ உள்ளே. போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா. இன்னா சார். கல்கண்ட வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறேன் சார். தங்கராஜா. இன்னா சார். குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறேன் சார். டேய் தங்கராஜா. இன்னா சார். தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுறோமா? நல்லா கதை கிஞ்சிட்டு போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சர ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தமான இல்லாம ஒரு ஆள் கல்கண்டு கேக்குறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேக்குறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கிடுறீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ? என்ன அழட்டிக்கிறேன், இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கூட. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்து விட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க சார். உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி. ஒரு இன்லாண்ட் கவர், இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார். இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற, செருப்பால் அடிக்கிற ஒரு தலையது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. ஓம் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சார். உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டதான் போற, அத பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஏண்டா, டெலிவரி குடிச்சா உடச்சது நிக்கிறீங்க, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயம் இருந்தா விழுமா?
அதுக்காக என்னை ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகரத்தோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான், ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆப்டரால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க? பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சுரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய், உனக்கு இடம் கொடுத்த செப்படா நாய், விடப்படா நாய். அடி முன்மாவும் கண்ணிலே மயி, யாரு வெச்சம்மையி? இது நான் வெச்சம்மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனி அப்பா மூஞ்சில என் கையி, இது யாரு வச்ச கையி? இது நான் வச்ச கையி. சோமாரி என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது, மோர் சிலுப்பினியா? மாப்பிள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிரிப்பும் கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வாணா நெய்யும் வாணா, நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள? சுறா வாங்கிட்டு வா, வஞ்சிர மீன் வாழத்தண்டு வாங்கிடுவா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள? முட்டை இருக்கு உனக்கு, வரவழி யார் பற்றியாவது அடக்காக்கிற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கில்லவை, அந்த சூட்ல முட்டையை போடும், முட்டையை வர்த்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்ப நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்லையும் வச்சது சட்டமா இருக்குது. ஒரு கை பார்க்கல. கட்லு, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல் முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையிடுறா, என்ன கையா போட அந்த பக்கம். எம்ஏ படிச்சவெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான், ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுறா. சரி சரி, போச்சுக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டி தள்ளிட்டு வா, நாளையில இருந்து கலெக்ஷனை பாரு. நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளையே காணோமே. அம்மா, ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு, உங்களுக்கு போட்டுருமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்டுல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, இதெல்லாம் வாங்குற கேசா. என்னங்க புருஷன்? புருஷன் எங்க? உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு, இருக்காரு. சார், கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு, வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க, உள்ள கூட வைங்க. அண்ணே கலெக்ஷன், நீ வந்த அதிர்ஷ்டம், எடுத்துட்டு வா. நான் வந்த அதிர்ஷ்டம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், எடுத்துட்டு வா. வெயிட்டா இருந்தாலும் தூக்கிட்டு போறேன், வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரையா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தாண்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரதா காலையில சொன்னாங்க, வண்டியும் சாமானோட வந்தீங்க, எனக்குன்னு சொன்னேன். ஏயா, வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தாண்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில போய். இதுக்கு சிரிக்கு மாதிரியான கேஸ் போல கடிக்கூட போயிடுவோம். மேடம், சைக்கிள் பஞ்சர்.
தாத்தா படிச்சவ மாதிரி இருக்க, உனக்கு ஏண்டா அந்த திருட்டு வேலை சொல்றா? எம்ஏ வரையிலும் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு 7 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், வேலை கிடைக்கல சார். புத்துநோயில போராடிட்டு இருந்த எங்க அம்மா இன்னைக்கு போய் சேர்ந்துட்டா. என்ன சொல்ற? என்ன பெத்த உயிரோட இருந்த வரையிலும் என்னால எதுவும் செய்ய முடியல. அவ போன பிறகாவது என்னோட கடமையெல்லாம் செய்ய வேண்டாமா? அதுக்காகத்தான் திருடுனேன். அவளை அடக்கம் பண்றதுக்காகவாதும் செயின் உதவுன்னு பார்த்தேன், அதுவும் முடியல. இந்த வருத்தப்படுறதுப்பா, இந்த 50 ரூபாய் இருக்கு, போய் ஆக வேண்டியது கவனி. சார் போப்பா போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது வெறும் 10 ரூபாய் செயின், இதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். 10 ரூபாய் 10 ரூபாவா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஓடி அந்த ஆளை புடிச்சு சண்டை போட்டு 50 ரூபாய் வேற தானம் பண்ணிட்டு பேண்ட் வேற கீஸ்ட் வந்திருக்கேன். அதுக்கு நான் என்னங்க பண்றது? என்ன கேட்டா போய் சண்டை போட்டீங்க? நீங்க தான் அலேக்கன் கம்பெனில வேலை பண்றீங்களே, உங்களுக்கு 50 ரூபாய் பெருசா? இரு இரு, நான் அலேக்கன் கம்பெனில வேலை செய்யறதா உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேக திறந்து பாத்தேனி. உன்னை சொல்லி தப்பில்லமா, நான் இன்னைக்கு புடிச்ச முகமே சரியில்லை. பாரு, போயிட்டு வாங்க. அம்மா, ஐயா, போய போய. நான் சொல்லி கிடக்கிற காது உள்ள நீதான் போடல, போடுறவங்களை ஏன் கெடுக்கிற? போயா. இந்த வீட்டுல நான் வச்சதான் என் சட்டம், நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போட மாட்டாங்க. தப்பு மாமா, தர்மம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. இந்த போ. அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சையார மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். ஏக்காளி, நான் தான் பிச்சைக்காரன்னா என்ன விட பிச்சைக்காரனா இருக்கிறீ? வச்சுக்காத அனாதி. பாரு சார், நல்ல தீர்க்காசா வாப்பா. உன் நேரம் அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள. ஒட்டு செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்து கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க, 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா, என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லி. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல. டாய் மாப்பிள, நான் ஊடு ஊட அலையத்துக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்ட வேற்றேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்லுங்க கேக்குறதுக்கு. அமைதி? ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே. எனக்கு என்ன? உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட் வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனையை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவன் நான். ஏன்டி நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற? ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து 1000 1000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். எப்படி சொல்ற? இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம், எங்க பணத்துல பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன், நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது, கலர் வெட்ட பூதம் கிளம்புது? பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ? கைலாத்து.